வணக்கம். இப்போ வந்து நான் இந்த கீழநல்லி பற்றி சொல்ல போகிறேங்க. நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய இருக்குதுங்க கீழநல்லி, அதனுடைய பயன்லாம் சொல்கிறேங்க. இது இந்த கீழநல்லியில் பாருங்கள், கீழ்ப்பக்கமாக அப்படியே நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் பாருங்கள், அரி நெல்லிக்காய் மாதிரி கீழே இருக்கும் பாருங்கள், அவ்வளோ நல்லதுங்க இது. இது வந்து இந்த மஞ்சள் காமாலெலாம் வருது பார்த்திங்களா, நம்ம கண்ணுக்கு அதுக்கு வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் இந்த கீழநல்லி ஒரு 5-6 செடி எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாலில் வந்து பால் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி மை போல் வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டாக்கா அவ்வளோ நல்லதுங்க மஞ்சள் காமாலைக்கு. சுகருக்கும் வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்குங்க. இது இந்த தீராத தலைவலி இருக்குது பாருங்கள் அதுக்கு, அப்புறம் வந்து கல்லீரலெல்லாம் சரிப்படுத்துங்க இது, அப்புறம் வந்து இந்த முடி உதிர்வுலாம் தடுக்கும். கூட வந்து இந்த தோல் வியாதிக்கெலாம் வந்து இந்த கீழநல்லி கூட வந்து இந்த குப்பை மீன் இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், அதான் குப்பை மீன், இதையும் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சிட்டு உடம்பில் தேய்ச்சி குளிச்சிங்கனாக்கா அந்த அரிப்புலாம் கூட போயிடுங்க உடம்புல இருக்கிற அரிப்புலாம். மஞ்சள் காமாலைக்கு சேர்த்துக்கூடாதுங்க இந்த குப்பை மீனி, இந்த அரிப்புக்கு மட்டும் இது ரெண்டையும் சேர்த்து குளிக்கணும். மஞ்சள் காமாலைக்கு வந்து வெறுமனையாக பால் சேர்த்து அரைச்சி குடிக்க வேண்டியது தாங்க. இது வந்துங்க, அப்புறம் வந்து உடல் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுனாக்கா வந்து மோரில் கலந்து அரைச்சி குடித்தாலும் உடல் சூட்டெல்லாம் தணிச்சிடுங்க இது, இந்த கீழநல்லி. இப்போ இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதால வந்து உடம்புலாம் அரிப்பு வந்ததுனாங்க, கீழநல்லி குப்பை மேனி கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி கலந்து நல்லா அரைச்சிட்டு காலையில் வந்து குளிக்கக்குள்ளே இதை முதல்ல தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு அப்புறமா கூட, இல்லை சோப்பு கூட போட வேணாங்க, இதே தேய்ச்சி குளிச்சுட்டா கூட நல்லது தாங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப இதில் நிறைய பயன்லாம் இருக்குதுங்க கீழநல்லியில். அப்புறம் வெறும் வெந்நீரில் கூட நம்ம வந்து கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படி இது கிடைக்கலனாக்கா நாட்டு மருந்து கடையில் வந்து பொடி கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இங்கே எங்கேயும் கிடைக்கலனாக்கா இது நம்ம தோட்டத்தில் நிறைய இருக்குதுங்க, இது எல்லார் தோட்டத்துலேயுமே இது முளையுங்க. இது அப்படி சப்போஸ் கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் இருக்கும், பொடி வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க.